நபிகள் நாயகம் குறித்து இழிவாக பேசிய நுபுர் சர்மாவை கைது செய்யக் கோரியும் அக்னிபாத் திட்டத்தை கைவிடக் கோரியும் சென்னையில் இன்று பிற்பகல் விசிகா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக முகநூல் நேரலையில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நபிகள் நாயகம் குறித்து இழிவாக பேசிய நுபுர் சர்மாவை கைது செய்யக் கோரியும் ஜேஎன்யூ மாணவி அஃப்ரின் ஃபாத்திமா வீட்டை புல்டோசர் கொண்டு தகர்த்த ஊபி அரசை கண்டித்தும் ஆந்திராவில் அம்பேத்கர் பெயரில் மாவட்டம் கூடாதென நடந்த வன்முறையை கண்டித்தும் அக்னிபாத் என்னும் நான்காண்டு ஒப்பந்த முப்படை ஆயெடுப்பு திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக அறிவித்தார். அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னறிவிப்பு ஏதுமின்றி திடுமென முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திக்கும் ஒரு சூழல். இன்று மாலை வள்ளுவர் கோட்டம் அருகே நமது கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் அனைவரும் பங்கேற்று இதனை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கான அழைப்பை விடுப்பதற்காக முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் 4 கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஏற்கனவே இது குறித்த தகவல்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். சமூக வலைத்தளங்களில் இது குறித்த விளம்பரம் அறிவிப்பு உங்களுக்கு கிட்டியிருக்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். முதல் கோரிக்கை, நபிகள் நாயகம் குறித்து அவதூறாக பேசி அதன் மூலம் இந்திய அளவில் பெரும் பதற்றத்தை, ஏன் உலக அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் நுபுர் சர்மா அவர்களை கைது செய்ய வலியுறுத்துகிறோம். இது திட்டமிட்ட ஒரு வெறுப்பு அரசியல். இவ்வாறு பேசுவதன் மூலம் இஸ்லாமியர்களை ஆத்திரமூட்ட முடியும், இஸ்லாமியர்களை வீதிக்கு இழுக்க முடியும், இஸ்லாமியர்களை மத ரீதியாக ஒருங்கே திரட்டுவதற்கு வழிவகுக்கும் என்கிற விவரம் அறிந்துதான், திட்டமிட்டுதான் இதை அவர்கள் செய்து வருகிறார்கள். இஸ்லாமியர்களை ஆத்திரமூட்டுவதன் மூலம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களை தன்னியல்பாக அணிதிரட்டுவது, அணிதிரள வைப்பது என்பதுதான் அவர்களின் நோக்கம். இந்து கடவுள்களை விமர்சித்ததால் நாங்கள் எதிர்வினையாற்றுகிறோம் என்று ஒரு சிலர் இதற்கு முட்டுக் கொடுக்கிறார்கள். இந்து கடவுள்களை அல்லது இந்து மதத்தை அல்லது இந்து நம்பிக்கையை இந்து மதத்தில் உள்ளவர்கள்தான் விமர்சிக்கிறார்களே தவிர வேறு மதங்களை உள்ளவர்கள் விமர்சிப்பதில்லை. கிறித்தவர்களோ, இஸ்லாமியர்களோ, சமணர்களோ, பௌத்தர்களோ, பார்சிகளோ ஒரு நாளும் அவர்கள் இந்து மதத்தின் நம்பிக்கையின் மீது எந்த விமர்சனங்களையும் வெளிப்படையாக வைத்ததில்லை. அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு. இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்தின் மீது உள்ள நம்பிக்கையைப் போல இந்துக்களுக்கு இந்து மதத்தின் மீது, புராணங்களின் மீது, கடவுள்களை பற்றிய கருத்துக்களின் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இஸ்லாமியர்கள் இந்துக்களை, இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் எங்கும் பேசியதாக சான்றுகள் இல்லை. இதுவரையில் இந்து மதத்தை பற்றிய விமர்சனங்களை வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாகவே தான் இருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு இந்துவாக இருந்துதான் இந்து மதத்தை விமர்சனம் செய்தார். தந்தை பெரியார் ஒரு இந்துவாக இருந்துதான் இந்து மதத்தை விமர்சனம் செய்தார் அல்லது அதில் உள்ள மூட நம்பிக்கைகளை அம்பலப்படுத்தினார். அதேபோல இன்றைக்கு நாம் சில விமர்சனங்களை வைக்கிறோம் என்றால் நாம் இஸ்லாமியர் அல்ல, குறிப்பாக திருமாவளவன் இஸ்லாமியர் அல்ல அல்லது கிறிஸ்தவர் அல்ல, சமணரோ அல்லது வேறு எந்த அடையாளம் கொண்ட மத அடையாளம் கொண்ட ஒரு நபராக நாம் இதுவரையில் செயல்பட்டதில்லை. ஆனால் இந்து மதத்தில் உள்ள பாகுபாடுகளை நாம் சுட்டிக்காட்டுகிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்து மதங்களை, இந்து மதத்தை பற்றி, இந்து மத நம்பிக்கைகளை பற்றி
விமர்சிப்பவர்கள் இந்துக்களாகத்தான் இருக்கிறார்கள். விவேகானந்தர் கூட விமர்சித்திருக்கிறார். ஐயா வைகுண்டர் எதிர்த்து போராடியிருக்கிறார். கர்நாடகாவில் பசவண்ணா இந்து மதத்தில் உள்ள கொடுமைகளை கண்டித்து சீர்திருத்தம் செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார். உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எதிர்த்து ராஜாராம் மோகன் ராய் போராடியிருக்கிறார். அவர்களெல்லாம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள்தான், அவர்கள் இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ அல்ல. ஆகவே இந்து மதத்தை பற்றி விமர்சிக்கிறவர்களை விமர்சிப்பதில் பிரச்சனை இல்லை. நபிகள் நாயகத்தை ஏன் விமர்சிக்க வேண்டும்? இதுதான் அரசியல். நபிகள் நாயகத்தை விமர்சிப்பதற்கு இஸ்லாமியர்கள் இப்படி பேசிவிட்டார்கள் என்று ஏதேனும் சான்று காட்ட முடியுமா? இந்தியாவில் எந்த இஸ்லாமியரும் இஸ்லாம் மதத்தை சார்ந்த இமாம்களோ அல்லது அந்த மதத்தை சார்ந்த குருமார்களோ இந்து கடவுள்களை பற்றி என்றைக்கும் எந்த இடத்திலும் விமர்சித்ததே இல்லை என்கிற போது நபிகள் நாயகத்தை இவர்கள் விமர்சிப்பது எந்த வகையிலே நியாயம் என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே இது இவர்களுடைய வரையறுக்கப்பட்ட செயல் திட்டங்களுள் ஒன்று. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஆத்திரமூட்டுவதன் மூலம், அவர்களை போராட தூண்டுவதன் மூலம், அவர்களுக்கு எதிராக இந்துக்களை ஒருங்கே அணிதிரட்ட முடியும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அந்த அடிப்படையில் தான் நூபுர் ஷர்மா ஒரு RSS பயிற்சி பெற்றவர், அவர் வடிகட்டிய ஒரு RSS தொண்டர். அவருடைய பயிற்சியின் மூலம்தான் அவர் பெற்ற பயிற்சியின் மூலம்தான் இத்தகைய அவதூறுகளை அவர் பரப்புகிறார். ஆகவே அதனால் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும், இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பின. இஸ்லாமிய நாடுகள் மட்டும் கண்டிக்கவில்லை. அண்மையிலே சீன பிரதேசத்தின் வெளியுறவுத்துறையை சார்ந்த செய்தி தொடர்பாளரும் இதை கண்டித்திருக்கிறார். அவர் ஒரு புத்திஸ்ட். அவர் இந்த மாதிரியான சமூக நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில் பேசியது ஏற்புடையது அல்ல என்பதை பதிவு செய்திருக்கிறார். ஆக இந்த நிலையில்தான் சமூக பதற்றத்தை திட்டமிட்டு உருவாக்கிய நூபுர் ஷர்மாவை கட்சியிலிருந்து நீக்கி நடவடிக்கை எடுத்தது மட்டும் போதாது, அவரை கைது செய்ய வேண்டும், அவர் மீது பயங்கரவாத தடை சட்டத்தை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் வற்புறுத்துகிறோம். இது முதல் கோரிக்கை. இரண்டாவது, இது தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு போராட்டத்தில் தாவித் அகமத் என்பவர் முன்னின்று பணியாற்றியிருக்கிறார். அவர் வெல்ஃபேர் பார்ட்டி என்கிற கட்சியைச் சார்ந்த ஒரு பொறுப்பாளர். அவருடைய மகள் அஃபாரின் ஃபாத்திமா என்பவர் JNU மாணவி, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியைச் சார்ந்த, அந்த பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி மாணவி. அவரும் இந்த போராட்டத்தில் முன்னின்று செயல்பட்டிருக்கிறார். அவர் ஃப்ரெட்டர்னிட்டி மூமெண்ட் என்கிற சகோதரத்துவ இயக்கம் என்னும் பெயரில் ஒரு அமைப்பை நடத்தி வருகிறார். அவர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னின்று வேலை செய்தார் என்பதற்காக அவருடைய வீட்டை புல்டோசர் வைத்து உத்தரப்பிரதேச அரசு இடித்திருக்கிறது. இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு கொடூரம், வெறுப்பின் உச்சம் இதுவரையில் அரங்கேறியதில்லை. ஒருவர் போராட்டத்தில் பங்கேற்றார் என்பதற்காக அவர் அத்துமீறி ஆக்கிரமித்து புறம்போக்கு இடத்திலே வீடு கட்டியிருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதற்கு எந்த ஆதாரத்தையும் காட்டாமல், முன்னறிவிப்பு செய்யாமல், அவரை காலி செய்வதற்குரிய அறிவிப்பை செய்யாமல், அல்லது சட்டப்படி நீதிமன்றம் நாடி அதற்குரிய ஆணையை பெறாமல், வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் அவருடைய வீட்டை இடித்து உலக அரங்கில் இந்தியாவின் மானத்தை தன்மானத்தை தலைகுனிய வைத்திருக்கிற செயலை யோகி ஆதித்யநாத் அரசு செய்திருக்கிறது. அந்த வன்முறை வெறியாட்டத்தை, அரச பயங்கரவாதத்தை கண்டிக்கிற வகையிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம். மூன்றாவது, ஆந்திராவில் அண்மையிலே அமலாபுரம் பகுதியில், அது கோணசீமை என்கிற பெயரில் உள்ள மாவட்டம், கோணசீமா டிஸ்ட்ரிக்ட், அந்த மாவட்டத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை ஆந்திர பிரதேச அரசு YSR கட்சி ஜெகன்மோகன் ரெட்டி சூட்டியிருக்கிறார். கோணசீமை அம்பேத்கர் மாவட்டம் என்று பெயர் சூட்டியிருக்கிறார். அதற்கு சாதியவாத சக்திகள், பிற்போக்குவாத சக்திகள் எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய அளவிலே வன்முறை வெறியாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் RSS இருக்கிறது என்கிற தகவலும் கிட்டியிருக்கிறது. மாதவராம் என்கிற பெயரில் உள்ள ஒருவர், அமலாபுரம் பகுதியைச் சார்ந்தவர், அவருடைய தூண்டுதலில்தான்
இந்த வன்முறை வெடித்தது என்கிற ஒரு தகவலும் ஊடகங்களில் பதிவாகி வருகின்றன. ஆகவே அது திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறை வெறியாட்டம். புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர், அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்தவர், ஜனநாயக இந்தியாவை கட்டமைப்பதற்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட ஒரு போராளி, சமூக நீதியின் அவமதிக்கும் வகையில் அவருடைய பெயரில் மாவட்டத்திற்கு பெயர் சூட்டக்கூடாது, அவருடைய பெயரை மாவட்டத்திற்கு சூட்டக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். இந்த வன்முறையை கண்டிக்கிற வகையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. நான்காவதாக, அண்மையில் பிரதமர் அவர்கள் அறிவித்த அக்னிபாத் என்கிற அக்னிபாதை இராணுவ ஆளெடுப்பு திட்டம், அக்னி வீரர்கள் என்கிற பெயரில் 4 ஆண்டு ஒப்பந்த பணியாக இராணுவத்திற்கு ஆளெடுக்கிறார்கள். இராணுவத்திற்கு ஆளெடுப்பதற்கு எவ்வளவு செலவு என்பதை நாடு அறியும், உலகம் அறியும். அப்படி ஆளெடுத்த பிறகு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் 500,000 செலவு செய்து அவர்களை ஒரு வீரராக ஆக்குவது, பயிற்றுவிப்பது கடினமான பணி. அவ்வாறு பயிற்றுவித்து அவர்களுக்கு ஒரு தகுதி உருவான பிறகு வேண்டாம் என்று வீட்டுக்கு அனுப்புவது எவ்வளவு கோமாளித்தனமான ஒரு வேலை என்று பார்க்க வேண்டும். அரசு பணம் விரயமாகிறது, அதன் மூலம் அவர்கள் பெற்ற அனுபவமும் விரயமாகிறது. ஒரு அரசு 500,000 ரூபாயை செலவு செய்து ஒருவனை தகுதிப்படுத்திய பிறகு அவன் வேண்டாம் என்று அவனை தூக்கி எறிவது அவனுக்கு மட்டும் பாதிப்பல்ல, நாட்டுக்கு தேசத்திற்கு பெரும் பாதிப்பு. பொருளாதார விரயம், அவனுக்கு அளித்த பயிற்சியின் மூலம் அவனுக்கு கிட்டிய அனுபவமும் விரயம். அவன் 4 ஆண்டுகளுக்கு பிறகு வீடு திரும்பினால் அவன் கல்லூரியில் சேர்ந்து படிக்க முடியாது. 17 வயது ஆனவுடன் இந்த இராணுவத்தில் அவன் சேர வேண்டும். 17 வயது முடிந்ததும் தான் பல்கலைக்கழகத்தில் அடியெடுத்து வைக்கிற பருவம், டிகிரி சேர வேண்டிய காலகட்டம். அப்போது அவனை இராணுவத்தில் சேர வைத்து டிகிரி முடித்த பிறகு பிஜி சேரக்கூடிய வயதில், 21 வயதில் அவனை வீட்டுக்கு அனுப்பினால் அவன் எந்த கல்வி நிறுவனத்தில் போய் மறுபடியும் தன்னுடைய கல்வியை தொடர முடியும்? ஆகவே இப்போது பிஜேபியை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த அக்னி வீரர்கள் 4 ஆண்டு முடித்து வீடு திரும்பியதும் அவர்களுக்கு செக்யூரிட்டி வேலை கொடுப்போம் என்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அவமதிப்பு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு படை வீரனாக தயாரித்து அவனை ஒரு செக்யூரிட்டியாக, காவல்காரனாக எங்கோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கோ அல்லது ஒரு பண்ணையார் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணை வீட்டுக்கோ அவனை ஒரு செக்யூரிட்டியாக செயல்படக்கூடிய வகையில் புறந்தள்ளுவது எவ்வளவு பெரிய அவமதிப்பு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இவர்கள் இப்படியெல்லாம் செயல்படுவது ஏதோ கோமாளித்தனமாக செயல்படுகிறார்கள், விவரமறியாமல் செயல்படுகிறார்கள் என்று நாம் தவறாக எண்ணிவிடக்கூடாது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதை இப்போதே யோசித்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் இளைஞர்களை தேர்வு செய்கிறார்கள். 17 வயதிலிருந்து 21 வயது வரையில் அவர்கள் கையில் எடுத்து அவர்களுக்கு புதிய பயிற்சியை தந்து மறுபடியும் அவர்கள் 75% பேரை வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். 4 பேரை எடுத்தால் ஒருவரை வைத்துக் கொள்வோம், 3 பேரை வீட்டுக்கு அனுப்புவோம் என்கிற ஒரு திட்டத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்றால், இராணுவத்தில் ஏற்படுகிற செலவை குறைப்பதற்காக அல்ல, சொல்லப்போனால் இந்த செலவு விரயமான செலவு. ஒருவரை வேலைக்கு எடுத்தால் அவரை ஒரு 20-30 ஆண்டுகள் வேலை செய்ய பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவரை ஆளாக்குவதற்கு அரசு என்ன செலவு செய்ததோ அது விரயமாகாது. அவருடைய அனுபவம் அரசை கட்டமைப்பதற்கும் நிர்வகிப்பதற்கும் நாட்டை மேம்படுத்துவதற்கும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் பயன்படும். ஆகவே ஒரு ஆசிரியரை உருவாக்கினாலும், ஒரு நடத்துனரை, பேருந்து நடத்துனரை உருவாக்கினாலும், ஒரு வண்டி ஓட்டுநரை உருவாக்கினாலும், ஒரு இராணுவ வீரரை உருவாக்கினாலும், இதில் அரசு நிறைய பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய சூழலில் அவர்கள் அதை தகுதியான பிறகு அவர்களை அரசுக்காக, நாட்டுக்காக, மக்களுக்காக முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதுதான் புத்திசாலித்தனமானது. அவ்வாறு இல்லாமல் அவர்களுக்கும் பயன்படாமல், நாட்டுக்கும் பயன்படாமல் பொருளாதாரத்தை விரயம் செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து பிறகு தூக்கி எறிவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. ஆனால் இதில் ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது, ஒரு ஹிடன் அஜெண்டா என்கிற மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது. இது இப்போதைக்கு நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் அவர்கள் இந்த படைக்கு வைத்திருக்கிற பெயர் அக்னிபாத் என்கிற, அக்னி பாதை என்கிற பெயரும், அந்த வீரர்களுக்கு அக்னி வீரர்கள் என்று வைத்திருக்கிற பெயரும் மிக வெளிப்படையாக ஒன்று தெரிகிறது.
அவர்கள் தங்களின் இந்துத்துவ அஜெண்டாவை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த பெயரையே சூட்டியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த திட்டம் இன்றைக்கு யாரால் எதிர்க்கப்படுகிறது? இந்த திட்டத்தை எதிர்க்கக்கூடிய இளைஞர்கள் யார்? வீதியிலிருந்து போராடக்கூடிய இளைஞர்கள் யார்? ரயிலை எரிக்கக்கூடியவர்கள் யார்? பேருந்துகளை எரிக்கக்கூடியவர்கள் யார்? இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்களா? இன்றைக்கு வீதியிலே வந்து போராடி கொண்டிருக்கிற இளைஞர்கள் அனைவருமே இந்து இளைஞர்கள் தான். ஆக இந்து மதத்தை பாதுகாக்கிறோம், இந்து மக்களை பாதுகாக்கிறோம், இந்து தேசத்தை பாதுகாக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிற பிஜேபியை எதிர்த்து வீதியிலே வந்து போராடக்கூடியவர்களும் இந்துக்களாக இருக்கிறார்கள் என்றால் இதில் என்ன நுட்பம் என்பதை, நுட்பமான வேறுபாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்துக்களின் பகை சக்தி பிஜேபி தான் என்பதை இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த அரசை, இந்துத்துவ அரசை இந்து சமூகமே எதிர்க்கிறது. அக்னி பாதையில் பயணித்து வாருங்கள் என்று இவர்கள் அறைகூல் விடுக்க அந்த அக்னியையே ஆயுதமாக ஏந்தி போராடக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்து இளைஞர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த திட்டம் கைவிடப்பட வேண்டும் என்பது இன்றைக்கு பரவலாக அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை. நாமும் அதே கோரிக்கை வைக்கிறோம். எனவே நாலாவது கோரிக்கை, அக்னிப்பாதை என்னும் இந்த இராணுவ ஆறெடுப்பு திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் என்பதாகும். இந்த நான்கு கோரிக்கைகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கோரிக்கைகள். எனவே தோழர்கள், இந்த ஆர்ப்பாட்டத்தில் தவறாமல் பங்கேற்க வேண்டும். இந்த அழைப்பை ஏற்று விரைந்து நீங்கள் சென்னையை நோக்கி பயணிக்க வேண்டும். குறிப்பாக சென்னையை ஒட்டியுள்ள திருவள்ளூர் மாவட்ட தோழர்கள், செங்கல்பட்டு மாவட்ட தோழர்கள், காஞ்சிபுரம் மாவட்ட தோழர்கள், விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூரை சார்ந்த தோழர்களும் வாய்ப்புள்ளவர்கள் விரைந்து சென்னைக்கு வர வேண்டும், வள்ளுவர் கோட்டம் வர வேண்டும், இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும். சரியாக 3 மணிக்கு போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 மணிக்கு போராட்டம், தவறாமல் பங்கேற்க வேண்டும். போராட்டக் களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.